உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த பதிவு வந்து நம்ம தேவேந்திர உலகராஜ சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடங்களில் வந்து நம்ம தேவேந்திர உலகராஜ சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நம் மக்களோட ஆதரவில். நிறைய இடத்துல வந்து மக்களோட புரிதல் இல்லாமல், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க, எங்களுடைய எங்கள் ஊரையும் சேர்த்து. இப்போ எங்கள் ஊரில் ஓரளவு விழிப்புணர்வாகி இன்னைக்கு வந்து சமூகம்னா என்னன்ற ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு வந்திருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம மக்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நான் ஏன் இந்த பதிவு நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இடங்களில் வந்து இன்னும் எத்தனையோ கிராமப்புறங்களில் வந்து நம்ம சமுதாயம்னா என்ன, நம்மளோட வரலாறுனா என்ன, நம்மளோட பண்பாடுனா என்னன்னு தெரியாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் வந்து இந்த திராவிட கட்சியில் மூழ்கி போனதும் நம்ம யாருக்கு ஓட்டு போகணுன்ற அந்த இது மனப்பான்மை இல்லாமல் ஒரு மந்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து முடிஞ்ச மட்டும் இளைஞர்கள் வந்து நம்ம என்ன, நம்மளோட அந்த பட்டியலில் ஏற்றம் இந்த மாதிரி அரசியல்னா என்னன்றத வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்ம புரிய வைக்க வந்து நம்மளோட கடமை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்மளோட சமூகத்தோட வரலாறுனாலே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்றே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஆரம்ப காலத்துல வந்து நம்ம இதிலே ஊறிட்டோம், நான் வந்து உங்களுக்கு முழுக்க டிஎம்கே, நான் ஏடிஎம்கே இப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம இந்த மாதிரி இளைஞர்கள் எடுத்து சொன்ன வச்சு புரிஞ்சுக்கிறவர்கள். இப்போ நான் நிறைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இளைஞர்களோட சப்போர்ட் தான். ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க வீட்டில் பேசுறதுனால வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தன்னர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து நான்கினியில் வந்து அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. நம்ம தேவேந்திர சமூகம் உண்மையிலே வந்து நமக்கு அது ஒரு வெற்றி தான். ஏன்னா இன்னைக்கு அங்கே ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த முன்னே நடந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து அந்த இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல, அதில் வந்து நம்ம மக்கள் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிச்சிருந்துருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து நம்ம தடுத்திருந்திருக்கோம். அப்போ அங்கே ஒரு ஒற்றுமையை காமிச்சிருக்கோம். ஆனால் சொன்னால் இந்த இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் வந்து இப்போ ஓரளவு ஒற்றுமையாக இருந்து தான் வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 2021 நடக்க போகிற இந்த சட்டசபை தேர்தலில் தான் நம்ம இன்னும் சிறப்பாக காட்ட வேண்டிய ஒரு தருணம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒவ்வொரு கிராமப்புறங்களையும் வந்து இளைஞர்கள் வந்து முத வந்து விழிப்புணர்வு பண்ணணும். ஏன்னா அரசியல்னா என்னன்றதையும் நம்ம இன்னைக்கு இந்த பட்டியலேற்றத்தை கையில் எடுத்திருக்கோம். இந்த பட்டியலேற்றம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு வேற பட்டியல் போனால் நமக்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்ற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது சம்மந்தமாக வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, முடிஞ்ச மட்டும் உங்கள் கிராமப்புறங்கள் வந்து விழிப்புணர்வுங்க. இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அரசாணை சம்மந்தமாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த அரசாணைக்கையும் பற்றியும் நம்ம வந்து அந்த கிராமங்களில் பேசணும். அதே சமயம் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம சமூகம்னா என்ன, இன்றைக்கி நம்ம ஜாதி ஓட்டை வாங்கிட்டு சில பேர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது எந்த சமூகம் பண்ணுறாலும் நம்ம ஓட்டு போடணும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம ஓட்டுகளை வாங்கிக்கிட்டே வந்து நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து இங்கே தலைமை இருக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சமூகமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மக்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு தேவையான பண்ணணும்ன்ட்டு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு அக்கறை இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்னவாங்கன்னா அந்த வாக்குகளை வாங்கிக்கிட்டே அவங்களுக்கே செய்யணும், நம்ம ஆளுகளுக்கு மட்டும் செய்யணுன்ற ஒரு மனப்பான்மையில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது ஒரு கிராமத்தில் வந்து கூடி சேர்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். மெயினாக வந்து இளைஞரோட பங்கு தான் வந்து இனிமேல் வந்து முழுமையாக இருக்கணும். ஏன்னா நிறைய கிராமப்புறங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் என்னன்ற அந்த விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பட்டியலேற்றம் என்னன்ற விழிப்புணர்வு தெரியாது, ஏதோ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த பட்டியலேற்றம் சம்மந்தமாக ரெண்டு தலைமையில் எடுத்துகிட்டு போகிறது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள். நம்ம கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்க மற்றவங்க மட்டும்தான், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்க மட்டும்தான் தெரியுது. இன்னும் கிராமப்புறங்களில் படிக்காத பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம புரிய வைக்கணும். நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுகள் அதான். இன்னி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வேறு சமூகங்கள் வந்து நமக்கு ஒரு போட்டியாக இருக்குது. அவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்களுக்கு பதிலடிய போகிறோன்றது, நம்ம அவங்களை வந்து தரக்குறவா பேசுகிறோம் வைக்கிறோன்றதை விட்டுவிட்டு அவங்க என்னன்னு பேசிட்டு போகிறான்ட்டு நம்மளோட இலக்கு என்னன்னு வந்து நான் வந்து கல்வி, பொருளாதாரம், அரசியல் இதில் வந்து நம்ம அடுத்த மேன்மைக்கு நம்ம எப்படி போகணும், அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணுமே தவிர. ஏன்னா இன்றைக்கி நமக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு நிறையா கூட்டங்கள் கிளம்பிடுச்சு. இன்றைக்கி பட்டியல் இருக்கிற சமூகமே வந்து நம்மளுக்கு எதிராக வேலை செய்யக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வீழ்த்துல இருக்கு எந்தெந்த சமூகம்லாம் கூட்டு சேர்ந்து இருக்குது, அப்போ அது மத்தியில் வந்து நம்ம எப்படி மேன்மைக்கு போகணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தேவேந்திர உலகராஜ சமூகத்தை இளைஞரை வந்து சிந்திங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மளோட வரலாறு தெரியாமல் இருக்கீங்க. இது வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து முடிஞ்ச மட்டும் உங்கள் கிராமப்புறங்கள், உங்களை சுற்று வட்டார கிராமங்களில், இப்போ என் ஊர் இருக்கு மணச்சேரி அப்படின்னா வந்து என் ஊர் பக்கத்தில் எந்தெந்த ஊர்லாம் இருக்கும் முடிஞ்ச மட்டும் நான் அதை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக இருக்கணும். ஆனால் சொன்னால் மாவட்டம், இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வட்ட ரீதியாக வந்து அவங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களில் உள்ள இளைஞர்கள், ஒரு ஊருக்கு ஒரு 4 இளைஞர்களை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? ஒரு ஊருக்கு ஒரு 4 இளைஞர்களை தேர்ந்தெடுங்க. 4 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இப்போ என் ஊர் இருக்கு, இப்போ என் ஊரில் வந்து நான் ஒரு நாலு பேர் என்னோட சமூக பட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அப்போ நாங்கள் இந்த நாலு பேரும் அங்கே இருக்க நாலு பேரும் பக்கத்தில் இருக்கக்கூட ஒரு அஞ்சாறு ஊரில் நாலு பேரும் மொத்தமாக நம்ம போய் ஒரு ஊரில் பேசணும். இன்னைக்கு நம்ம பட்டியலில் எதுக்கு நம்ம போகிறோம், நம்ம வந்து எந்த பட்டியலில் இருந்தோம், நம்மளோட வரலாறு என்ன, நம்மளோட பண்பாடு என்ன. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பேச தெரில அப்படின்னா அன்னைக்கு அரியால் அண்ணன் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள், இன்னைக்கு ஐயா தங்கராசி அண்ணன் இருக்காங்க, இன்னைக்கு தங்கராசி அண்ணன் மாதிரி ஆள்லாம் வந்து கூட்டிய கொண்டு பேசுவீங்க. பேச வச்சோம்னா தான் வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்போ எடுத்து சொல்லும் போது வந்து அவங்க நிறைய பக்கம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து நம்ம சமூகம்னா என்ன அப்படின்றது வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து நம்ம அடுத்த டைம் வந்து யாருக்கு நம்ம ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்ம ஏன் அந்த பட்டியலை விட்டு வெளில போகிறோம் அப்படின்றத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கு வருவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வர்ற அந்த தை ஒன்றுலேருந்து நமக்கான ஒரு விடுவாரத்தை நோக்கி ஒவ்வொரு இளைஞரும் நம்ம பயணிக்கணும். அதை விட்டு சும்மா இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கில் மட்டுமே பேசணும்னா கிடைக்காது. இந்த கருத்து வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்காக மட்டும்தான் நான் மெயினாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா பழைய ஆளுகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அதில் சமூக பட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, புரிதல் இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன்றாலும் எத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள கடந்து செல்வோம். இளைஞர் கையில் தான் நீ எல்லாமே இருக்குது. இளைஞர் நினச்சா என்னாலும் மாற்றங்கள் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் எப்படின்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டால் வந்து ஏன் இந்த கட்சி வரல, அந்த கட்சி வரல, இந்த தலைவர் வரல, அந்த தலைவர்னு அவங்கள குற்றங்க சொல்கிறோம். இதே வந்து எத்தனை பேர் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வாக்களித்து அவங்க வந்து ஒரு எம்பி ஆக்கியிருக்கோம், எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம் சொல்லுங்கள். நம்ம யாரும் பண்ண கிடையாது. ஆனால் குறை சொல்கிறது நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களே நம்ம பேசுறது, இவர் வந்து இப்படி பண்ணிட்டார், அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி துரோகம் பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார். பழைய விஷயங்களை பேசி பேசி அரைச்சமாகவே அரைக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்து முடிந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதான் நடக்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ நமக்கு என்ன தேவை, இதுக்கு மேலே மேல்படியில் நம்ம கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்றத வந்து நம்ம சிந்திக்கணுமே தவிர பழைய விஷயங்களை பேசி ஒரு பயனை ஆப்புறம் கிடையாது. நான் சொல்கிறேன்னா எல்லா தலைமையிலையும் ஒவ்வொரு தலைமையில் வந்து அவங்க குற்றம் சொல்கிற மாதிரி எல்லா செயல்களுமே இருக்கும். நான் அதெல்லாம் கடந்து போய் இனி நமக்காண்டி ஒவ்வொரு தலைமையிலையும் என்ன செய்ய போகுது, அவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அந் அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து கிராமங்களை விழிப்புணர்வு பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த முன்னெடுங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த நம்ம சமூகத்தில் உள்ள தலைமைகளை நம்பாமையோ எத்தனையோ அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சில வேலைகள் நடக்குது, அதுவும் ஒரு பணிபட்டு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேருவான்றது வந்து எக்காரணங்களும் நடக்காத ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த சமூகம் வந்து மிக பெரிய வளர்ச்சி எட்டிடும். ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டாங்க, சேரக்கான சுச்சுவேஷன் கிடையாது. அதனால வந்து நான் சொல்கிறேன், இருக்கக்கூடிய அமைப்புகளோட தலைவர்களாக வந்து ஒருங்கிணைஞ்சு வருகின்ற 2021 தேர்தலாக வந்து சரிங்களா, 2021 தேர்தல் வரப்போகுது, இன்னும் ஒரு வருஷம் தான், அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கட்சி அமைப்புகள் இருக்கீங்களே சிறு சிறு அமைப்புகள், நீங்களாக வந்து ஒருங்கிணைச்சு இதை வந்து ஒரு அணிக்குள்ள வந்து எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அடுத்த கட்ட நாள் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம இன்னும் வந்து ஒவ்வொரு ஆளும் எலெக்ஷன் டயத்தில் ஒரு ஆள் ஒவ்வொரு இன்னொரு கட்சி மாற்றி மாற்றி நின்னீங்கன்னா இன்னும் நம்ம சமூகம் பின்னடைய போகுதே தவிர முன்னுக்கு போகிற வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பட்டியல ஒரு சமூகத்தை சொல்கிறோம், இன்னைக்கு அந்த சமூகம் ஒரு ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு அவங்க சமூக தலைவரை வந்து ஒரு எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருந்துருக்கோம், ஒரு ஆளையும் நம்ம எம்பி ஆக்கலாம், ஒரு ஆளையும் எம்எல்ஏ ஆக்காமல் இருந்தால் அவங்கள குறை தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்னும் பிளவுகளாக கிடக்க வந்து மற்றவங்க தான் இலக்காரம். இன்னைக்கு நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து வீழ்த்தணும்னு இன்னைக்கு எத்தனை சமூகம், ஏன் இன்னைக்கு பட்டியல் இருக்கிற சமூகமே நம்மளை எதுக்குது சரிங்களா. நாளைக்கு இந்த சமூகம் வந்து பட்டியல் எடுத்தது இந்த சமூகத்துக்கு ஈஸியாக கொடுத்துரும். ஏன்னா அவங்க சமூகத்துக்கு அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் நம்ம சமூகத்தில் அந்த இது கிடையாது. உனக்கு நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ இந்த பேர் வாங்கிக்கிறேன், நான் பேர் வாங்கிக்கிறேன்னா இது ஒரு மனப்பான்மையில் இருக்குது. ஆனால் சார் நான் வந்து இதை கடந்து போவோம். ஏன்னா பலசை பற்றி பேசி ஒரு பேசணும், இனி நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம தலைமையில் தெரிய வரும். இளைஞர்களோட மனப்பான்மையெல்லாம் இப்படி தான் இருக்குது, மக்களோட மனப்பாடுகள் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட மனநிலையை புரிஞ்சு நமக்கான கோரிக்கை அங்கே வந்து அடுத்தடுத்து குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கக்கூடிய தலைமைகளை குறை சொல்லாமல் பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இனி அடுத்த கட்ட நபருக்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக எப்படி போகணும், கல்வி ரீதியாக எப்படி போகணும், பொருளாதார ரீதியாக எப்படி போகணுன்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுக்க வேணும். எடுத்தோம்னா மட்டும்தான் முயற்சி பண்ண முடியும். அதனால் வந்து வர்ற தை ஒன்றுலேருந்து ஒவ்வொரு இளைஞரும் தன்னோட கிராமங்கள்லேருந்து விழிப்புணர்வு பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து நானே வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்ச மட்டும் ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். தொடர்ந்து வந்து நானே பதிவுன்றது எனக்கே ஒரு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு 3 வருஷமாக பேசிட்டு இருக்கேன். எத்தனை இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்திருக்கீங்க சொல்லுங்கள். யாராவது பேசுகிற கேட்டால் எல்லாருமே எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட ஸ்பீக் நல்லா இருக்கேன், உங்களோட பேருக்காண்டியோ இதுக்காண்டியோ நான் பண்ணேன். நான் சமூகத்தில் பண்ணுறதுக்கேன், என்னோட உணர்வு என்ன, என்னால் முடிஞ்ச ஒரு பணியை நான் செய்கிறேன். ஒவ்வொரு இளைஞரும் அந்த மாதிரி தான், உங்களால் முடிஞ்ச ஒரு பணியை நீங்கள் செய்யணும். எனக்கு பேச்சு வர மாட்டேங்க, நான் வந்து நான் மற்ற சமூகத்தை வந்து தவறாக பேசுங்க நான் உங்களுக்கு சொல்ல கிடையாது. நம்மளோட உரிமை கேட்டி நம்ம உங்களோட குரல் வந்து கொடுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு இளைஞர் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னா
அவங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட டீசெண்டாக நாகரிகமான முறையில் ஒரு சில பதிவுகள் பண்ணுறதா வந்து அப்போ இது இந்த சமூகத்துக்கு எதிராக ஒருத்தர் கருத்து பண்ணால் இத்தனை மக்கள் இத்தனை இளைஞர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற வந்து உளவுத்துறைக்கு தெரியும் சரிங்களா. அப்போ வந்து மாற்று நம்ம சமூகத்தில் உள்ளவங்க நம்ம எதிர்க்கும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு அச்சங்கள் வரும். ஆனால் அதை விட்டு நம்ம வந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும், சும்மா ஃபோனில் மட்டும் பேசினாலே எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. ஸோ இனி வர காலகட்டத்திலேயே வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து தன்னெழுச்சியாக வெளில வரணும். இல்லாத பட்சத்துக்கு இன்னும் நம்ம கீழே தான் போக முடியாத தவிர மேலே வர முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நான் தினேஷ் மலர் பேசுகிறேன், நாளைக்கே பேசலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படினாலும் வந்து ஒவ்வொரு ஆளும் வெளியில் வரணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக அந்த தையோன்லேருந்து ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து கிராமப்புறங்களில் வந்து விழிப்புணர்வு பண்ணிங்கன்னு நான் நம்பிக்கிறேன். என்றைக்குமே நம்ம தேவேந்திர குலகலாசம் உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நப்பையும் தொடரும். சத்திரியனாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து சத்திரிய வேஷங்கள் வந்து நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஒவ்வொரு இடங்களும் வந்து நிறைய இடங்கள் வந்து நம்மளோட உயிர் சேதங்களும் உயிர் பலிகள் போயிட்டு இருக்குது. நீங்கள் சத்திரியனாக இருக்கிற விட சாணக்கியனாக இருக்க கற்றுக்கணும். சாணக்கியனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மண்ணுலையும் சுற்றி உள்ள ஓனாய் கூட்டம் மத்தியிலையும் வந்து நீங்கள் வாழ முடியும். இல்லைனா வந்து நீங்கள் கீழே தான் போக முடியும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு இடத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.